हेलो फ्रेंड्स, वेलकम टू सारास मेनू। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சீஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். காரசாரமான நண்டு கிரேவி. நண்டு சளி இருமலுக்கெல்லாம் ஒரு பெஸ்டான ரெமெடி. இந்த நண்டு மசாலாவை எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். மசாலாலாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே டைம் கருகாமல் பார்த்துக்கோங்க. இது கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். தனியா சீரகம் வாசனைலாம் நல்லா வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் மசாலாவுக்கு நல்லா இருக்காது. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துப்போம். 3 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நண்டு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துப்போம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. நான் 1 கிலோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 உடச்சிக்கிட்டிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நண்டு எப்போவுமே சுத்தம் பண்ணதும் உடனே செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீன், சிக்கன் எல்லாம் ரொம்ப நேரம் வச்சு செய்கிற மாதிரி இதை செஞ்சோன்னா டைம் ஆக ஆக அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் போயிடும். இந்த மசாலாலாம் நண்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் நல்லா திக்கான கிரேவியாக பண்ண போகிறேன். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி தேவைன்னு பார்த்து நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 1 தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு 10-12 நிமிஷம் குக் பண்ணிப்போம். இடையில இடையில கிளறி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ திறந்து பார்ப்போம் ரெடி ஆகிடுச்சான்னு. நண்டு நல்லா குக் ஆகியிருக்கு. அந்த ஓடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலராக மாறியிருக்கு. இப்போ இதை 1 தடவை கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்ச எல்லா மசாலாவுமே சேர்க்குறேன். அளவு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் மசாலாவை கம்மி பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப திக்காயிடுச்சுன்னா இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணும் போது அங்கங்கே திட்டு திட்டாக ஆகிடும். அதனால் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுருவோம். அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து முடிச்சிடலாம். அவ்வளோதான், நல்ல காரசாரமான நண்டு மசாலா குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.